हेलो व्यूवर्स, दिस इज सिंपली रॉब एंड वेलकम टू माय चैनल। शेयर பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க। இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மூட்டு வலி। மூட்டு வலியை ஒரு நிமிஷத்துல எப்படி போக்கலாம் அப்படிங்கறத நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கு। நானும் ஒரு 6 மாசமா மூட்டு வலியில ரொம்ப அவதிப்பட்டேன். இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நானே எனக்கு செஞ்சு பார்த்தேன். எனக்கு ஒரு நிமிஷத்தில் உடனே குணமடைஞ்சிச்சு। இது சொல்கிறது உங்களுக்கு மேஜிக் மாதிரி தெரியும், ஆனால் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இது எஃபெக்டிவாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டைம் பண்ணாலே எனக்கு சரியாயிருச்சு। அதே மாதிரி ரொம்ப சிவியர் பெயின் இருக்கிறவங்க ஒரு 10 டேஸ் டெய்லி மார்னிங் டைமில் இதை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சரியாயிரும். இதுக்கு என்ன செய்யணும்னா, நம்ம கால் முட்டுக்கு பின்னால் 2 பாயிண்ட் இருக்குது, இதில் பாயிண்ட் 1, பாயிண்ட் 2 எழுதியிருக்கேன். இதை வந்து நம்ம இது இந்த 2 பாயிண்ட்டு ப்ளஸ் இது போக நம்மளுடைய ஃபேஸில் இடது பக்கம் ஃபேஸ் சைடில் மூக்குக்கும் கன்னத்தோட எலும்புக்கும் சென்டரில் ஒரு பாயிண்ட் இருக்குது, இது பாயிண்ட் 3. இந்த 3 பாயிண்ட்டை தான் நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். இதை ஆக்டிவேட் பண்ணியாச்சுன்னா நம்ம மூட்டு வலி உடனே குணமாயிரும். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளோட கால் முட்டிக்கு நேர பின்னால் இருக்கிற அந்த பாயிண்ட்டை ரைட் சைடில் 3 தடவை, அப்புறம் லெஃப்ட் சைடில் 3 தடவை ரொட்டேட் பண்ணிவிட்டு அப்புறம் ப்ரெஸ் பண்ணி ஒரு 20 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். 20 செகண்ட் வெயிட் பண்ணியாச்சுன்னா இந்த பாயிண்ட் ஆக்டிவேட் ஆகிரும். இதுக்கு நெக்ஸ்ட்டு அடுத்த பாயிண்ட்டு, அதுலேயும் சேம் அதே மாதிரி ரைட் சைடில் 3 தடவை, லெஃப்ட் சைடில் ஒரு 3 தடவை ரொட்டேட் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணி ஒரு 20 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணால் இந்த பாயிண்ட்டு ஆக்டிவேட் ஆகிரும். இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த பாயிண்ட் ஆக்டிவேட் பண்ண உடனேயே உங்களுக்கு மூட்டு வலி உடனே குணமாக உடனே குறைஞ்ச மாதிரி தெரியும். இது நீங்கள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்து 3வது பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட்டு நம்ம ஃபேஸோட மூக்கிலிருந்து இடது பக்க ஃபேஸில் மூக்கிலேருந்து 1 இன்ச்சு லெஃப்ட் சைடில் அந்த கண்ணை எலும்புக்கும் மூக்குக்கும் மத்தியில் இந்த பாயிண்ட் இருக்கும், சென்ட்ரலில் இந்த பாயிண்ட் இருக்கும். இந்த பாயிண்ட்டை நம்மளோட ஃபிங்கரில் லேசை ப்ரெஸ் பண்ணி மேல் நோக்கி அழுத்தி பிடிச்சி ஒரு 20 செகண்ட் வச்சுக்கோங்க. 20 செகண்ட் வச்சுட்டதுக்கப்புறம் இந்த பாயிண்ட்டும் ஆக்டிவேட் ஆயிரும். இந்த பாயிண்ட்டோட வேலை என்ன அப்படின்னா, நம்ம பாடியில் இருக்கிற ஜாயிண்ட்டு எல்லா இடத்துக்கும் எங்கெங்கெல்லாம் பசை தேவைப்படுதோ அந்த பசையை ப்ரொடியூஸ் பண்ணுற வேலை இந்த கிளானுக்கும் உண்டு. அதனால் இந்த பாயிண்ட் ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுடைய பசை சுரக்கிறது அதிகமாகி எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் போய் இந்த வலியை குணப்படுத்தும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.